வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்காக மாடுபிடி வீரர்கள் 848 பேருக்கு அனுமதி. பலத்த பாதுகாப்புகளுக்கிடையே பாலமேட்டுக்கு இன்று பதிவு. சொந்த ஊருக்கு செல்வோரிடம் அதிக கட்டணம் வசூலித்தால் அபராதம். ஆம்னி பேருந்துகளுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் எச்சரிக்கை. புதுக்கோட்டை மீனவர்கள் 11 பேரை சிறைபிடித்து இலங்கை கடற்படை மீண்டும் அட்டுழியம். 2 படகுகளையும் பறிமுதல் செய்ததால் தமிழக மீனவர்களிடையே அச்சம். பிரதமர் மோடியின் வருகையால் தமிழகத்தில் மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படும் என தமிழிசை சவுந்தரராஜன் பெருமிதம். வாஜ்பாய் வழியை பின்பற்றிய கூட்டணி அமைக்கப்படும் எனவும் பேட்டி. கொடநாடு வழக்கு விசாரணையை அமைச்சர்களிடம் இருந்து தொடங்க வேண்டும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். பாலமேட்டு ஜல்லிக்கட்டுக்காக காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான முன்பதிவு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் துவங்கியுள்ளது. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. இதில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்களுக்கான முன்பதிவு நேற்று தொடங்கியது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்காக 1000 இளைஞர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து நேற்று முன்பதிவு செய்தனர். தங்கள் புகைப்படத்துடன் கூடிய ஆவணங்களை சமர்ப்பித்த இளைஞர்கள் மருத்துவ பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டனர். இதில் தகுதி பெற்ற மாடுபிடி வீரர்கள் 848 பேருக்கு மட்டும் பதிவு எண் கொண்ட அனுமதி ஒப்புகை சீட்டு வழங்கப்பட்டது. இந்த முன்பதிவையொட்டி அங்கு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதேபோல் இன்று பாலமேட்டு ஜல்லிக்கட்டுக்காக காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் நீண்ட வரிசையில் முன்பதிவு செய்து வருகின்றனர். அப்போது அவர்கள் தங்கள் ஆவணங்களை சமர்ப்பித்து வருகின்றனர். நெரிசலை தவிர்ப்பதற்காக பாதுகாப்பு பணிகளில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். அதிக கட்டணம் வசூலித்த தனியார் பேருந்துகளிடமிருந்து கடந்த 2 மட்டும் 18 லட்சம் ரூபாய் அபராத தொகை வசூலித்திருப்பதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் ஆம்னி பேருந்துகளை ஆய்வு செய்த பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அதிக கட்டணம் வசூலித்த 18 ஆம்னி பேருந்துகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், கடந்த 2 மட்டும் அதிக கட்டணம் வசூலித்த 11 பேருந்துகள் சிறைபிடிக்கப்பட்டு 18 லட்சம் ரூபாய் அபராத தொகை வசூல் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். கோயம்பேட்டிலிருந்து பிற ரயில் நிலையங்களுக்கு செல்வதற்கும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். பொங்கலுக்கு சொந்த ஊருக்கு செல்வோரின் எண்ணிக்கை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 600,000 அதிகமானோர் இந்த ஆண்டு பயணிப்பார்கள் என அமைச்சர் தெரிவித்தார். வெளியூருக்கு சென்றவர்கள் சென்னை திரும்ப வசதியாக 11,617 சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த வருடத்தை விட அதிக பயணிகள், சுமார் 600,000 அதிகமான பயணிகள் சென்னையிலிருந்து பயணம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆம்னி பேருந்துகள் 861 பேருந்துகள் சோதனை செய்யப்பட்டிருக்கின்றன. இதுவரை அபராத கட்டணமாக 18 லட்சம் ரூபாய் வசூல் செய்யப்பட்டிருக்கிறது. வரி வசூல் 3,15,000 ரூபாய் வரி வசூல் செய்யப்பட்டிருக்கின்றன. 11 பேருந்துகள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் பண்டிகை முடிந்து திரும்புவதற்கு உண்டான சிறப்பு ஏற்பாடுகளையும் 17 முதல் 20 வரை 4 சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 11,617 பேருந்துகள் தமிழகம் முழுவதற்கும் பண்டிகை முடிந்து திரும்பக்கூடிய பயணிகளுக்காக முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊருக்கு பயணிகள் செல்வதற்காக சென்னையில் சிறப்பு பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை மாதவரத்திலிருந்து நெல்லூர், திருப்பதி, விஜயவாடா போன்ற ஆந்திர வழித்தடத்தில் அதிகமாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இதனால் பயணிகள் எந்தவித போக்குவரத்து நெரிசலுமின்றி மிகவும் வசதியாக பயணம் செய்தனர். ஆந்திர போக்குவரத்து கழகம் சார்பாக 183 பேருந்துகளும், தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சார்பாக 170 பேருந்துகளும் இயக்கப்பட்டன. சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதன் மூலம் 40,000 அதிகமான
லட்சக்கணக்கான பொதுமக்கள் பயணம் செய்ததாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்திலிருந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஊரப்பாக்கத்திலிருந்து மதுரை, திருச்சி, மயிலாடுதுறை, தேனி, நாகர்கோவில் மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளுக்கான சிறப்பு பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. அதோடு தனியார் பேருந்துகளுக்கான சிறப்பு பேருந்து நிலையமும் அமைக்கப்பட்டது. சானிட்டோரியத்திலிருந்து கும்பகோணம், மார்பாக, பண்ருட்டி, நெய்வேலி, தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் சானிட்டோரியத்திலிருந்து இயக்கப்படுகின்றன. கும்பகோணத்திற்கு இடையே எங்கு இறங்கினாலும் கும்பகோணம் டிக்கெட்டுக்கான பணத்தை வாங்குவதாகவும், கேட்டால் சிறப்பு பேருந்து என்று கூறுவதாகவும் பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கும்பகோணம் வண்டியில தான் போனோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, கும்பகோணம் டிக்கெட் எடுத்துக்குங்க சார். கும்பகோணத்துக்கு எனக்கு ஆக்சுவலாக போனால் 150 ரூபா தான் சார். சேத்தியாத்தோப்புக்கு கும்பகோணம் டிக்கெட் 250 ரூபான்றாங்க. போன தீபாவளிக்கும் இதே பிரச்சனை தான் நான் வந்தது. சண்டை போட்டேன், பெரிய சண்டை போட்டேன், அப்புறம் கடைசியாக ஏற்றி விட்டாங்க. இப்பவும் அதே சண்டை தான் போகணும் போல தெரியுது எனக்கு. நீதிமன்ற தடையை மீறி பேனர் வைக்க அனுமதித்ததாக தமிழக தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதனுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. விதிமீறல் பேனர்கள் வைப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்காத அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி டிராபிக் ராமசாமி தொடர்ந்த வழக்குகளை நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் ராஜமாணிக்கம் அமர்வு விசாரித்தது. அரசியல் கட்சியினர் பேனர் வைக்க தடை விதித்து கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த உத்தரவை மீறி சென்னை, கோவை, தஞ்சாவூர், கும்பகோணம் போன்ற இடங்களில் பேனர் வைக்கப்படுவதாக கூறி தமிழக அரசு தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், உள்துறை செயலாளர் நிரஞ்சன் மாட்டி, நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளர் ஹர்மிந்தர் சிங், சென்னை மாநகராட்சியாளர் கார்த்திகேயன், சென்னை காவல் ஆணையர் விஸ்வநாதன் ஆகியோருக்கு எதிராக டிராபிக் ராமசாமி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளர் ஹர்மிந்தர் சிங் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை பிப்ரவரி 13 தள்ளி வைத்தனர். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பிப்ரவரி 2 நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவிற்கு பின் கொடநாடு எஸ்டேட்டில் நடந்த காவலாளி கொலை மற்றும் கொள்ளை விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான ஜெயலலிதாவின் முன்னாள் கார் டிரைவர் கனகராஜ் விபத்தில் உயிரிழந்தார். மற்றொரு முக்கிய குற்றவாளி சயான் கேரளாவில் தனது குடும்பத்தோடு காரில் செல்லும்போது விபத்துக்குள்ளானதில் அவரது மனைவியும் மகளும் உயிரிழந்தனர். சயான் உயிர் பிடித்தார். இவர்களை தவிர கொடநாடு எஸ்டேட்டின் சிசிடிவி பராமரிப்பாளராக இருந்த தினேஷ்குமார் தற்கொலை செய்து கொண்டார். அடுத்தடுத்து நடந்த இந்த மர்ம மரணங்களின் பின்னணியில் யார் இருக்கிறார் என்பது பெரும் கேள்விக்குறியாக இருந்தது. இந்நிலையில் பல மாதங்களாக வாய் திறக்க மறுத்து வந்த சயான் தற்போது தெகல்கா முன்னாள் ஆசிரியர் சாம்வில் மேத்யூவிடம் அளித்துள்ள வீடியோ வாக்குமூலத்தில் இந்த சம்பவங்களின் பின்னணியில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக கூறியுள்ளார். இதனையடுத்து தெகல்கா முன்னாள் ஆசிரியர் மேத்யூஸ் மீது தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆவணப்படத்தில் பேட்டியளித்த சயன், மனோஜ் ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் சயன், மனோஜ் உள்ளிட்ட 10 பிப்ரவரி 2 மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராக ஆணையிடப்பட்டுள்ளது. கொடநாடு கொலை கொள்ளை முயற்சி சம்பவங்களில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்த பத்திரிகையாளர் சாமுவேல் மேத்யூஸ் யார் என்பது குறித்து தற்போது பார்ப்போம். கேரள மாநிலம் கொல்லம் அருகே பதனபுரம் நகரத்தை பூர்வீகமாக கொண்ட சாமுவேல் மேத்யூஸ் சொந்த ஊரில் படிப்பை முடித்தார். பின்னர் பத்திரிகையாளர் பணிக்காக டெல்லி சென்று இந்தியா டுடே, நியூஸ் எக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு ஊடகங்களில் பணியாற்றினார். புலனாய்வு பத்திரிகையான தெகல்கா தொடங்கப்பட்டபோது அதன் செய்தியாளராக சேர்ந்து பின்னர் நிர்வாக ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றார். போலியான நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் கேட்டதை புலனாய்வு செய்த மேத்யூஸ் 2001 அப்போதைய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸை ராஜினாமா செய்ய வைத்தார். மேலும் அப்போதைய பாஜக தலைவர் பங்காரு லட்சுமண் லஞ்சம் பெறும் வீடியோவையும் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியவர் சாம்வில் மேத்யூஸ். 2016 தெகல்கா ஆசிரியர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாரதா நியூஸ் என்ற புலனாய்வு இதழை தொடங்கினார். மேற்கு வங்கத்தில் சாரதா சிட்பண்ட் மோசடியை அமல்படுத்தியதுடன் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில் நடைபெற்ற ஊழலை வெளிப்படுத்தினார். அத்துடன் ஆதார் அட்டை வழங்கும் பணிகளில் உள்ள குளறுபடிகளை நிரூபிக்க சந்தோஷ் சங்கரன் என்ற பெயரில் தமக்கு ஆதார் கார்டை பெற்று காட்டியவர் சாம்வேல் மேத்யூஸ் என்பது குறிப்பிடத்தக்கது.
தமிழக மீனவர்களை சிறைபிடித்து மீண்டும் இலங்கை கடற்படையினர் அட்டூழியத்தில் ஈடுபட்டதால் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாபட்டினத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் 11 பேர் இலங்கை கடற்படையினர் கைது செய்யப்பட்டனர். நெடுந்தீவுக்கு வடகிழக்கே லைட் ஹவுஸ் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் அவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்தனர். மீனவர்களிடம் இருந்து 2 படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த நடவடிக்கையால் தமிழக மீனவர்களிடையே மீண்டும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடி வருகை தரவுள்ள நிலையில் தமிழகத்தில் மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படும் என பாஜகவின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வாஜ்பாய் காட்டிய வழியை பின்பற்றி கூட்டணி அமைக்கப்படும் என பிரதமர் தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் 27ஆம் தேதி பாரத பிரதமர் அவர்கள் வருகிறார்கள். இந்த வருகை தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தும். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் காணொலி காட்சி மூலமாக பேசும்போதே சொல்லியிருக்கிறார், வாஜ்பாய் அவர்கள் எங்களுக்கு கூட்டணி அமைத்து போட்டியிடுவதை பற்றி வழிகாட்டியிருக்கிறார்கள், அதை நாங்கள் தமிழகத்திலும் பின்பற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பாருங்கள். கொடநாடு கொள்ளை வழக்கு விசாரணையை முதலில் அமைச்சர்களிடம் இருந்து தொடங்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய வைகோ, கொடநாடு விவகாரம் குறித்த வழக்கு விசாரணை நியாயமான முறையில் நடைபெற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து 5 மரணங்கள், சந்தேகத்துக்குரிய மரணங்கள், கொலை என்று ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய வாய்ப்புள்ள சம்பவங்கள், அதை பற்றி அந்த சயனும் அந்த மனோஜும் அவங்க கொடுத்துருக்கிற வாக்குமூலங்களும், நாங்கள் முதலமைச்சரை சந்தித்தோன்னு சொன்னதும், அங்கே வந்து முதல்ல வந்து காவலாளி கொல்லப்பட்டது, பிறகு ஜெயலலிதாவுக்கு ஓட்டுநராக சசிகலாவுக்கு ஓட்டுநராக இருந்த அந்த கனகராஜ் அதுக்கு பின்னாடி அவன் தோற மரணமடைஞ்சது, இந்த சயனுடைய குடும்ப விபத்துக்குள்ளாகி மனைவியும் மகள் பிள்ளையும் இறந்தது, அந்த சிசிடிவி கேமரா ஆப்ரேட்டர் அவர் அதுக்கு பிறகு தற்கொலை செய்து கொண்டார்னு சொல்கிறாங்க, அவங்க வீட்டில் சொல்கிறாங்க, என்ன நடந்ததுன்னே தெரியலைங்கிறாங்க. ஆகவே இவ்வளவு மர்மங்களும் உள்ளடக்கி இருப்பதனால் அதில் 2,000 கோடிக்கு மேலே பணம் இருக்குது, மற்றதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி தான் எங்களை அழைச்சிட்டு போனாங்க அப்படி சொல்வதனால் இது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது. அதை டெகல்காவினுடைய முன்னாள் இயக்குனர் அவர் அதை பற்றி மிக தெளிவாக மேத்யூ எடுத்து கொடுத்துருக்கிறாரு. சந்தேகத்துக்குரிய விதத்தில் 2017 ஏப்ரல் 13ஆம் தேதி நடந்து அதற்கு பிறகு இந்த சம்பவங்கள் வந்திருப்பதனால் இது முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதால் நீங்கள் முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து விலகிக் கொண்டு விசாரணைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இது என்னுடைய கருத்து. இடையூறுகள் எத்தனை ஏற்பட்டாலும் சாமித்தோப்பு விமான நிலையம் அமைந்தே தீரும் என நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயகுமார் திட்டவட்டமாக கூறியுள்ளார். கன்னியாகுமரியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தாம் பின்வாங்க போவதில்லை என்றும் கூறினார். சிக்கிமா இருந்தாலும் அசாமா இருந்தாலும் சரி, நம்ம ராஜஸ்தான் எங்க போனாலும் நம்ம பார்க்கும்போது கமிட்டியில போகும்போது தேசிய கொடி பட்டடி எல்லாம 200 அடி உயரத்துக்கு மேல இருக்கிறது தெரியும். அப்ப இதை வந்து ஏன் இதுவரை தென்னிந்தியாவில் இல்லைன்னு ஒரு காரணத்துக்காக எனக்கு இது வேணும்னு லெட்டர் கொடுக்குறேன். அப்போ அவர் பார்த்துட்டு உடனே சாங்ஷன் பண்ணிட்டார். ஏர்போர்ட்டை பொறுத்தளவில் நான் வந்து பதவியேற்ற காலத்தில் அதுக்குள்ள எல்லா பூர்வங்க பணிகளும் நம்ம மாநில முதலமைச்சர்கிட்ட அந்த டைமில் சொல்லி அதற்காக வேண்டி 13,50,000 ரூபாய் அரசாங்கம் ஒதுக்கி நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணிகளை மத்திய அரசுக்கு அனுப்பி அந்த பணி எல்லாமே நடந்துகிட்டு இருந்தது. ஏன் கேட்டகரி கால் வச்ச காலை எடுக்க மாட்டேன். இந்த மாவட்ட மக்களுக்கு அது ஒரு விமான நிலையம் வந்து ஒரு ஏக்கம் மாதிரி. 10% இடஒதுக்கீடு தொடர்பான கேள்விக்கு சமூக நீதி என்றாலே அது பாட்டாளி மக்கள் கட்சிதான் என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கொடநாடு கொலை வழக்கு விவகாரம் குறித்த விசாரணை நேர்மையாக நடத்தப்பட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். பாட்டாளி மக்கள் கட்சினாலே சமூக நீதினு அர்த்தம், சமூக நீதினாலே பாட்டாளி மக்கள் கட்சினு அர்த்தம். அதனால எங்களை விட சமூக நீதிக்காக போராடினவங்க, குரல் கொடுத்தவங்கல்ல போராடினவங்க, என்ன சொல்ல போனால் இந்தியாவில் யாருமே கிடையாது. கொடநாடு காவலாளி மரணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் வந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து இருப்பதாக ஒரு பத்திரிகையாளர் புலனாய்வு செய்து அதை வெளியிட்டிருக்கிறார். இல்லை, அது சம்பந்தமாக வழக்கு போட போகிறேன், அது உண்மை இல்லை, கொஞ்சம் கூட உண்மை இல்லை, வழக்கு போட போகிறேன்னு சொல்லியிருக்காரு.
இந்திய வரலாற்றில் ஊழல் இல்லாமல் ஆட்சி நடத்த முடியும் என்பதை பாஜக அரசு நிரூபித்திருப்பதாக பிரதமர் மோடி புகழாரம் சூட்டினார். பாஜகவின் தேசிய கவுன்சில் கூட்டம் டெல்லியில் இரண்டாவது நாட்களாக நடைபெற்றது. இறுதி நாள் கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, இந்திய வரலாற்றில் முதன்முறை ஊழல் இல்லாமல் ஆட்சி நடத்த முடியும் என்பதை பாஜக நிரூபித்துள்ளதாக குறிப்பிட்டார். கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்பில் உயர் சாதியில் பொருளாதார ரீதியான பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு அளித்துள்ளது புதிய இந்தியாவுக்கான நம்பிக்கையை உருவாக்கும் என்றும், இந்த புதிய ஏற்பாடு ஒருபோதும் யாருடைய உரிமையையும் பறிக்காது என்றும் அவர் தெரிவித்தார். ஊழலையும் உறவினர்களையும் வளர்ப்பதற்காக கையாலாகாத அரசை அமைக்க எதிர்க்கட்சிகள் விரும்புவதாக மோடி பேசினார். காங்கிரசையும் அதன் கொள்கைகளையும் எதிர்க்கும் நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் எல்லாம் தற்போது அக்கட்சியுடன் கைகோர்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியை அகற்றப்போவதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் உறுதிபட தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமெரிக்கத்திற்கு சென்றுள்ள காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி அங்கு இந்திய தொழிலாளர்கள் உள்ளிட்டவர்களை சந்தித்து கலந்துரையாடினார். பின்னர் துபாயில் பத்திரிகையாளர்களை சந்தித்த ராகுல், மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியை அகற்றி அம்மாநில மக்களுக்கு விரைவில் ஆச்சரியத்தை அளிக்க காங்கிரஸ் கட்சி தயாராகி வருவதாக கூறினார். அதற்கான நடவடிக்கைகளை துவங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ரஃபேல் விவகாரத்தில் பிரதமர் மோடி அனில் அம்பானிக்கு சாதகமாக செயல்பட்டு வருவதாக ராகுல் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளவே பிரதமர் மோடி அஞ்சுவதாகவும் அவர் கூறினார். கீழடி தொல்லியல் ஆய்வு குறித்த ஆய்வுக் கட்டுரைகள் சிகாகோ உலக தமிழர் மாநாட்டில் சமர்ப்பிக்கப்படும் என தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாப பாண்டியராஜன் தெரிவித்தார். சென்னை நந்தனத்தில் உலக தமிழர் மாநாடு குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர் பாண்டியராஜன், 10th உலக தமிழர் மாநாடு அமெரிக்காவில் இருக்கும் சிகாகோ நகரில் நடைபெற இருப்பதாக தெரிவித்தார். அந்த மாநாட்டில் கீழடியில் நடைபெற்ற தொல்லியல் ஆய்வு குறித்த அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படும் என்றார். பற இசை உள்ளிட்ட தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை காக்கும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் அந்த மாநாட்டில் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். தமிழ் வழி கல்வி பள்ளிகள் அழிந்து வருவதாகவும், அவற்றை உயிர்ப்பிப்பது குறித்து தமிழ் வளர்ச்சித்துறை முயற்சித்து வருவதாகவும் அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்தார். ஜூலை 4, 5, 6, 7 தினங்களில் சிகாகோ மாநகரில், உலகத்தின் 3rd பெரிய மாநகரம் என்று பெயர் பெறக்கூடிய சிகாகோ மாநகரத்தில் இது நடக்குது. உலக தமிழ் அறிஞர்கள் அனைவரும், உலக தமிழ் வணிகர்கள், தமிழ் தொழில் முனைவோர்கள் அனைவரும் வரக்கூடிய ஒரு வேடந்தாங்கலாக சிகாகோ இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தமிழ் வழி பள்ளிகள் என்பது நாம் இறக்க விடக்கூடாத ஒரு முயற்சி நினைக்கிறேன். வெகு விரைவில் நல்ல முடிவு முதல்வர் பார்வைக்கு எடுத்து சென்று அதை நல்ல முடிவு கொண்டு வருவோம் நம்பிக்கை இருக்கிறேன். மக்களவைத் தேர்தலில் தேவைப்பட்டால் தேமுதிக கட்சியுடன் கூட்டணி வைக்கப்படும் என சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் வடசென்னை மாவட்டம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா சென்னை வியாசர்பாடியில் நடைபெற்றது. இதில் சமத்துவ மக்கள் கட்சித் தலைவரும் நடிகருமான சரத்குமார் பங்கேற்று பொங்கல் பானையில் அரிசியிட்டு விழாவை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சரத்குமார், கொடநாடு விவகாரத்தில் முதல்வர் மீதான குற்றச்சாட்டுக்கு விசாரணை ஆணையம் அமைத்து தான் குற்றவாளி அல்ல என முதல்வர் நிரூபிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும், சக தோழர்களான ரஜினி கமலுடன் கூட்டணி வைப்பீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த சரத்குமார், அவர்கள் எனது நண்பர்கள் கிடையாது, சக நடிகர்கள் எனவும், தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மட்டுமே தனது நண்பர் என்றும் குறிப்பிட்டார். வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் தேவைப்பட்டால் தேமுதிகவுடன் கூட்டணி வைப்போம் என்றும் சரத்குமார் தெரிவித்தார். எந்த ஒரு குற்றச்சாட்டும் நிரூபிக்கும் வரை அவரை குற்றவாளி என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அங்கு நிரூபணம் செய்வதற்கு அவகாசம் இருக்கிறது. அதை முதலமைச்சர் அவர்களே ஒரு விசாரணை கமிஷன் வைத்து அதை நிரூபணம் செய்தால் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நண்பர்கள் என்று ஒரு சிலர் தான் என் வாழ்க்கையில் இருக்கிறார்கள், என்னுடன் பயணித்தவர்கள். நான் வந்து அரசியல் 22 இருக்கணும், அவங்க வந்து 6 வந்திருக்கலாம், ஒருவரும் வரல, ஒருத்தர் வந்திருக்கார். எனக்கு நல்ல நண்பர் ஒருவர் இருக்கிறார், அமெரிக்காவில் வந்து அவருக்கு மருத்துவ இதுக்காக போயிருக்கார். அவருடைய உடல்நலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று என் அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்களை உண்மை உடல்நலம் தேறி நல்லபடியாக வந்து மீண்டும் அவருடைய அரசியல் பணியை தொடர வேண்டும் அவர்கள் வாழ்த்துக்கிறேன். அவருடைய 40 கலைப்பயணத்தின் இந்த மேடையிலே சொல்லியிருந்தன. அப்படி ஒரு நிலைமை வந்தால் அவருடன் கூட்டணி வைப்பதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபணி இல்லை என்றே சொல்லியிருக்கேன்.
பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. தமிழர் திருநாளின் சிறப்புகளை உணர்த்தும் வகையில் திருவள்ளுவர் மாவட்டம் பெருவாயிலில் உள்ள பள்ளியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் மாணவர்கள் வேட்டி அணிந்தும் மாணவிகள் சேலை அணிந்தும் தமிழர்களின் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தினர். இதனையடுத்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழுப்புரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாரம்பரிய விளையாட்டுகளான மல்லர் கம்பம், கபடி உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தை திருநாளை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்ட வத்தலகுண்டு பேரூராட்சி மற்றும் தனியார் பள்ளி சார்பில் பிளாஸ்டிக் மற்றும் புகையில்லாத பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. இதனையடுத்து உரியடித்தல், கும்மியடித்தல் உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. திருவள்ளூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தில் உள்ள தனியார் செவிலியர் கல்லூரியில் தமிழர் திருவிழா கொண்டாடப்பட்டது. உழவ திருநாளின் மகத்துவத்தை விளக்கும் பாரம்பரிய முறையில் மண்பானையில் பொங்கலிட்டு சூரிய பகவானுக்கு படைத்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் நொச்சியோடைப்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் பானை உடைத்தல், கயிறு இழுத்தல், உரியடித்தல் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது. திருச்செந்தூரில் தை பொங்கலை முன்னிட்டு வாழைத்தார் ஏற்றுமதி அமோகமாக நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வாழைத்தார் ஏற்றுமதி அமோகமாக நடைபெற்று வருகிறது. ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளான மரந்தலை, வெள்ளக்கோவில், உமரிக்காடு ஆகிய பகுதிகளில் சுமார் 2,000 ஏக்கரில் லட்சக்கணக்கான வாழைகள் பயிரிடப்பட்டுள்ளன. இங்கு அறுவடை செய்யப்படும் வாழைத்தார்கள் மதுரை, திருச்சி, கோவை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பெரிய சந்தைகளுக்கு செல்வதாக தெரிவித்த விவசாயிகள் இம்முறை வாழைத்தார்களுக்கு அதிக விலை கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தனர். சென்னையில் கொலை செய்யும் நோக்கில் கத்தியுடன் சுற்றித் திரிந்த இருவரை காவல் ஆய்வாளர் துரத்தி பிடித்து கைது செய்தார். சென்னை செம்பியம் காவல் ஆய்வாளர் ஜெகநாதன் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அப்பகுதியில் சந்தேகப்படும் வகையில் கத்தியுடன் இருவர் வந்துள்ளனர். போலீசாரை கண்டதும் அவர்கள் ஓட துவங்கியுள்ளனர். அவர்கள் ஓடியதைக் கண்ட காவல் ஆய்வாளர் துரத்தி சென்று இருவரையும் பிடித்தார். விசாரணையில் ஒரு நபரை கொலை செய்யும் நோக்கில் சுற்றித் திரிந்த நபர்கள் எனவும், கைது செய்யப்பட்ட இருவரும் யாசர்பாடியைச் சேர்ந்த சரத் மற்றும் சுதாகர் எனவும் தெரியவந்துள்ளது. தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஆன்லைன் லாட்டரி விற்பனை செய்த கும்பலை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 900,000 ரூபாய் மதிப்புள்ள லாட்டரி சீட்டுகளை பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. அதன் அடிப்படையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவின்படி தனிப்படை அமைக்கப்பட்டது. சட்டவிரோதமாக லாட்டரி விற்ற பால்ராஜ், கண்ணன், சசிகுமார் மற்றும் கார்த்திக் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் விற்பனைக்காக வைத்திருந்த 900,000 ரூபாய் மதிப்பிலான லாட்டரி சீட்டுகள் ரொக்க பணம் கைப்பற்றப்பட்டது. 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து பழனி நடுவர் மன்றத்தில் ஒப்படைத்து சிறையில் அடைத்தனர். ஹைதராபாத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்து திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து மக்கள் கூட்டத்திற்குள் புகுந்ததால் ஒருவர் உடல் நசுங்கி பலியானார். ஹைதராபாத்திலிருந்து ஜவஹர்லால் நேரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திலிருந்து செகந்திராபாத்திற்கு 50-க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது அந்த பேருந்து திடீரென கட்டுப்பாட்டை இழந்து மக்கள் நடமாட்டம் அதிகம் இருந்த பகுதிகளில் அதிவேகமாக சென்றது. அப்போது சாலையில் சென்று கொண்டிருந்த ஆட்டோ, இருசக்கர வாகனம், கார் ஆகியவற்றின் மீதும் இறுதியாக தூண் மீதும் பேருந்து மோதி நின்றது. இந்த சம்பவத்தில் ஒருவர் பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்தார். 3 பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். போலீசார் இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த காட்சிகள் அனைத்தும் சிசிடிவி காட்சியில் பதிவாகின.
தேசிய மாநாட்டு கட்சி மீண்டும் ஆட்சி அமைத்தால் காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெறும் படுகொலைகள் குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்படும் என முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் தொடரும் படுகொலை மற்றும் தாக்குதல்களை கண்டித்து தேசிய மாநாடு கட்சித் தலைவர் ஃபரூக் அப்துல்லா தலைமையில் தெற்கு காஷ்மீரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஃபரூக் அப்துல்லா, காஷ்மீரில் தொடர்ந்து படுகொலைகள் நடந்து வருவதாகவும் இதனை தடுக்க மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். காஷ்மீரில் தேசிய மாநாடு கட்சி மீண்டும் ஆட்சி அமைத்தால் காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெறும் படுகொலைகள் தொடர்பாக உண்மை கண்டறியும் குழு அமைத்து விசாரணை நடத்துவோம் என ஃபரூக் அப்துல்லா தெரிவித்தார். புத்தம்புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலைமுரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலைமுரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.